ஹாய் ஒருபடி, நம்மளுடைய பிஸ்னஸ் டுடே ஜூலை 29, 2007 ஆண்டு இவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த தமிழ் படங்கள் எந்தெந்த வசூல் பண்ணுச்சு அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நினச்சிருக்கேன் பாருங்கள், இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2000 to 2006 அதாவது 7 அது வரைக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. இது அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தலைவருடைய படம் சந்திரமுகி தாங்க முதல்ல இருக்குது, 75 crore வசூல் பண்ணி கிங்காக உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலாறு வந்து 50 crore அப்பயே வசூல் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னியன் 45 crore வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டையாடு விளையாடு 45 crore வசூல் பண்ணியிருக்குங்க. வசூல் ராஜா 40 crore வசூல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தாங்க கில்லி, கில்லி 33 crore தான் வசூல் பண்ணியிருக்கு. இது வசூல் பண்ணி 6வது இடத்துல இருக்குங்க. இதை வச்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்றான், ஒருத்தன் தலைவருடைய வசூலை முறியடிச்சிருச்சுன்றான், என்னென்னமோ கதை விட்டுவாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் வடை சுட்டுன்னு தான் இருக்காங்க போல இருக்கு. உண்மையாக பார்க்க போனால் யார் செகண்டுன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டு நான் இணைச்சிருக்கேன். இந்தமாரி வந்து ஏன் இந்தமாரி ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு அந்த பொய்ய கூடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சில ஜென்மங்கள்? என்றைக்கு தான் திருந்த போகிறாங்கன்னு தெரியல. இந்த உண்மையை கொண்டு போய் சேர்த்து அவங்கள புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சமூக வலைதளங்களில். சரி, இந்தியாவில் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அப்படின்னா சிங்கப்பூரில் ஒரு 100 மூவி கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் வசூல் பண்ண படம் 2007 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 34வது இடத்துல, இது இங்கிலீஷ் படம் எல்லாமே சேர்த்து தான், 34வது இடத்துல சிவாஜி இருக்குங்க. 1.1 million கலெக்ட் பண்ணியிருக்கு. 84வது இடத்துல நம்ம பில்லா படம் இருக்குங்க. இப்போது மற்ற படம் மற்ற ஆளுங்க படத்தையே காணாமே இதில் எப்படி நீங்கள் வந்து கூவிட்டுருக்கீங்க எனக்கு உண்மையாக புரியல. இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிங்க யாருக்கு உண்மையாலும் வந்து பவர்ஃபுல்லோ அப்படின்னு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரைய பேர் தான் அடிபடுது. அப்போது நீங்கள் முன்னாடி கூட நம்ம IMDB வந்து வெளியிட்டாங்க, அதில் வந்து ஃபேன் பேஸ் யாருக்கு சவுத் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவருக்கு முதல்ல, 2வது அஜித்து, 3வது பவன் கல்யாண். அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். உண்மையை மட்டும் சொல்லுங்கள், கொண்டு போய் சேருங்க தயவு செய்து. பொய்யை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா திருப்பி அந்த சேர் உங்கள் மேலே தான் அடிக்கும், அது அசிங்கமாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள் உண்மையெல்லாம் வெளியே வருதா, இந்த உண்மையெல்லாம் கொண்டு போய் சேருங்க. இப்போ இருக்கிற இளவட்டங்கள்லாம் யாரோ சொன்ன பொய்யை, யாரோ சுட்ட உடைய ஊசி வடையாக ஆன பிறகும் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த பதிவு அவங்களுக்கு கொண்டு போய் காட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, ஒரு நாள் புரிகிற நாள் கண்டிப்பாக வரும். ஓகே நண்பர்களே, இது யாருடைய மனதும் புண்படுத்தலை, உண்மையை மட்டும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதான் இந்த பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கூட. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமை மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய், ஜெய் ஹிந்த்.